எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சந்திரகலா. இது வந்துட்டு பெங்களூரில் ஃபேமஸுங்க. அதுக்கு வந்துட்டு நான் செய்கிறதுக்கு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன், கோவா எடுத்திருக்கேன், 100 கிராமு பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நெய் 1/2 கப் எடுத்திருக்கேன், சர்க்கரை 1/2 கிலோ எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு, கலர் எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த ஸ்வீட்டுக்கு மாவு பிசைறது எப்படின்னு பார்க்கலாங்க. கொஞ்சோண்டு உப்பு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனு, நெய், நாலு டீஸ்பூனு கலரு, கொஞ்சோண்டு. இது இப்போ தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற நெய் எல்லாம் போட்டாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போது அந்த சர்க்கரை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு இது வந்துட்டு மேலே நல்லா தெரியறதுக்குங்க. சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு கெட்டியாக இருக்கட்டுங்க, கெட்டியாக பிசைந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் எப்படி வருது மாவு, இந்த மாதிரி வரணுங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு பிசைந்து எடுத்துக்கோங்க. இது இப்போ இந்த மாவு 1/2 ஹவர் இப்படியே ஊறட்டுங்க. இது மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி, அது காயக்கூடாது மேலே. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாக்க எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாக்க எடுத்துக்கலாங்க. அதுக்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை மூடுற அளவுக்கு தண்ணி போடணுங்க. சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும், கையில் இப்படி ஒட்டினா போதுங்க. இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு ஸ்வீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் சந்திரகலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துன்னு இந்த மாதிரி உள்ளே போக வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் மடிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. எல்லாமே அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் சுடுறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாங்க. மண்ணில் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. சந்திரகலா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க. பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு எண்ணெயில். இது வெந்துட்டுருக்கு. இப்போது இது தானே வந்து மேலே வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கலாம். அது வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள் வெந்து மேலே வந்திருக்கு. இது ஒரு வாட்டி எல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். இது ஆயிடுச்சுங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க சுட்டு எடுத்துருக்கிற சந்திரகலாவை சக்கரைப்பாவில் போட்டுடலாம். சக்கரைப்பாவிலே இது 15 நிமிஷம் இருக்கட்டுங்க, நல்லா ஊறணும். சந்திரகலா நல்லா சுகர் பாவில் நல்லா ஊறிட்டு இருக்குதுங்க. இப்போ எடுத்துக்கலாம். சந்திரகலா ரெடி ஆகிடுச்சுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.